வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம நான் வெஜிடேரியனில் ஈரல்னா அது ஒரு ஸ்பெஷல். அதுவும் நம்ம மட்டன் ஈரல்னா எப்போவுமே நம்ம வந்து வாங்கி பண்ணுறது உண்டு. வீட்டில் சிக்கன் ஈரல் ரொம்ப பண்ணுறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து எனக்கு ஒரு சிக்கன் ஈரல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஈரல் ஃப்ரை. முதல்ல சிக்கன் ஈரலை நல்லா சுத்தமாக கழுவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைங்க. 15 நிமிஷம் கழித்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கை நிறைய கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த ஊற வச்ச சிக்கன் லிவரை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக சுண்டி இருக்கு. சிக்கன் ஈரலில் அந்த மசாலாலாம் நல்லா கூட்டாயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் ஈரல் விட சிக்கன் ஈரல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சிக்கன் ஈரல் நீங்கள் ரசம் சாதத்துலையோ சாம்பார் சாதத்துலையோ தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் ரசம் இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.